ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் வெயில் காலத்துக்கு இதமான பானகம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பானம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் குடிக்கலாம் தொண்டைக்கட்டு தொண்டை சளி நெஞ்சு சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான மருந்து இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாச்சுனாலே அடிக்கடி உடல் சோர்வு அடிக்கடி சளி பிடித்தல் இரும்பல் காய்ச்சல் ஏற்படும் எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் நம்மளை சுலபமாக நெருங்கிடும் இந்த பானத்தை நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு நோய் தொற்று கிருமிகளும் நம்மளை நெருங்காது அப்படியே நோய் தொற்று ஏற்பட்டாலும் தொற்று கிருமிகளை தொண்டைக்கு கீழே இறங்க விடாமல் வேரோடு அழிச்சிடும் நுரையீரலை முழுமையாக சுத்தம் செய்யும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் இன்னும் நிறைய நன்மைகள் இந்த பானகத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த பானகத்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையிலையே கரைச்சி விட்டுருங்க புளியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பனை வெள்ளம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க அடுத்தது இது கூட நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடுத்தது இது கூட நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஏலக்காயை நல்லா கிள்ளி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த பானகம் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் கலந்து இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இந்த பானகத்தை நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சுறுசுறுப்பாகிடலாம் இந்த பானகத்தை நீங்கள் எப்போ வேணும்னாலும் குடிக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு ஐஸ்கிரீம் கோலா மாசா இந்த மாதிரி குடிக்கிறத விட இந்த பானகத்தை குடிச்சிங்கன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது உடல் சூடாகாது உடல் சூட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் ஸோ இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருமே இந்த பானகத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்